இந்தியாவில் ஒரு இரண்டு வினாடிகளுக்கு ஒரு தடவை வந்து நாய்க்கடியானது மனிதனை கடித்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 30 வினாடிகளுக்கு ஒரு தடவை இறப்பு நாய்க்கடியினால் வெறிநோயினால் இறப்பு பதியப்பட்டு வருகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் வெறிநோய் இதை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் அதிக அளவு இல்லாததே காரணமாகும். கிராமப்புறங்களில் குட்டி நாயெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கும் பொழுது வெளியில் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி வேறு நாயெல்லாம் நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க, பாதுகாப்புக்காகவும் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நிறையா பேர் வந்து தடுப்பூசிலாம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் குட்டி நாயெல்லாம் கடித்ததுன்னா அவங்க வந்து இது குட்டி தான் கடிச்சிருச்சு லீக் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட மாட்டாங்க. ஆனால் அதிலிருந்தும் வந்து மனிதர்களுக்கு வந்து வெறிநோய் பரவுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. தெருவில் இருக்கிற நாய்க்கு மட்டும்தான் வெறி பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்குமே வந்து வெறி பிடிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதாவது நம்மளுடைய வளர்ப்பு முறைகள், அதாவது அந்த அக்ரெசிவ்னஸ் ஏன் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது காலப்போக்கில் அப்படின்னா, வெளியில் தெரு நாய்கள் மட்டுமே கூட மாறுறதில்லை. ஒரு உதாரணத்துக்கு குட்டி நாய் வந்து நம்ம ஒரு குட்டியை வந்து எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிரித்து வளர்க்கும் பொழுது அது வந்து ஹியூமனுடைய கான்டாக்டே இல்லாமல் வளரும் பொழுது தற்செயலாக நம்ம மனிதனை வந்து இருக்கிற இடத்துக்கு வரும்போது அந்த மனிதனை வந்து ஒரு எதிரியாக மாதிரி தான் பார்க்கும், ஒரு வித்தியாசமானவளை பார்ப்பா, அதனுடைய பயம் அதிகமாகும். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்மளை கடிக்க வர்றது துரத்துறது இதெல்லாம். இன்னொன்று இப்போ தெருநாய்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து பசி, உணவு, தங்குறதுக்கு இடம் இதெல்லாம் இருக்காது. அது ரோட்டில் தான் படுத்துக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு இருக்காது. அப்போ அதனால் அது என்ன பண்ணோம், அந்த உணவுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து போராடுறதுக்கு அது கடிக்கிறதுக்கு வரும். அப்போ நம்ம வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம தினம் ஒரு தடவை அந்த திருநாய்களுக்கு உணவளிப்பது மூலமாகவோ தண்ணி வைக்கிறது மூலமாகவோ இல்லை தங்குறதுக்கு நம்ம வீட்டில் வந்து இடம் கொடுக்கறது மூலமாகவோ அதனுடைய இதை வந்து குறைக்கலாம். மூணாவது வந்து அதாவது பல திருநாய்கள் வந்து உடல்நிலை பாதிக்கப்படுறது, அடிபடுறது, இந்த மாதிரி நேரத்தில் வந்து அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு வந்து இன்னும் அதிகரிக்கும். அந்த மாதிரி நேரத்துலேயும் நம்ம வந்து அதுக்கு வந்து சரியான முறையில் சிகிச்சை அளிப்பது, அதை வந்து தொடாமல் அந்த மாதிரி நேரத்தில் அதை வந்து துன்புறுத்துறது இல்லாமல் இருக்கும்பொழுது நம்ம இந்த இதை வந்து குறைக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாயவே நம்ம கூட அக்ரெசிவ்னஸ் மாறிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு வீட்டில் நம்ம நாய்க்குட்டியை வாங்கி ரொம்ப நேரம் கட்டி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் கடிக்க தான் செய்யும். அதனால் வீட்டில் இருக்கிற நாயினுடைய கேரக்டர்ஸும் மாறும். இப்போ யாராவது புது ஆள்கள் வந்தால் கடிக்கும், சில நேரம் ஓனரே கடிக்கும், சாப்பிட தட்டு எடுக்க போகும்போது கடிக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அதையும் வந்து நம்ம ஒரு தடவை கொடுத்து எல்லா நேரங்கள்லையும் கட்டி போடாமல் அதை வந்து வீட்டில் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணி அதனோட அன்பாக நேரத்தை ஒதுக்கும் பொழுது அதை சரி பண்ணலாம். இதே தான் தெருநாய்க்கும் அதே தான். அதை தெருநாய்களோட தெருவில் இருக்கிற நாய்களோட வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான நேரத்தில் உணவு கொடுப்பது, அது இது தங்கிறதுக்கு இடம் கொடுப்பது மூலமாக வந்து அதனுடைய அக்ரெசிவ்னஸ்ஸை நம்ம குறைக்கலாம். இப்போ வந்து காலத்தின் மாற்றத்தின் கீழே வந்து நம்மளால் நிறைய நேரங்கள் வந்து பண்ண முடியறதில்லை. ஒரு நாய் நம்மளை கடிக்க வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா பயந்து ஓடுறோம், இல்லை நம்ம அதை அட்டாக் பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாய் நம்மளை கடிக்க வருதுன்னா அதனுடைய கண்ணை பார்க்காம நம்ம அமைதியாக நின்றுட்டோம்னா அது நம்மளை விட்டு போயிடும். இல்லை நிறைய ஒரு குரூப் ஆஃப் நாய்ஸை வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா அப்போ ரெண்டு கையும் வச்சுட்டு அமைதியாக அதை பார்க்காம அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது அது விலகி போயிடும். ஆனால் அதை விட்டுட்டு அதை வந்து நம்ம கல் எடுத்து அடிக்கிறது, துரத்துறது, பயமுறுத்துறது அப்படின்னும்போது அதனுடைய அட்டாக் வந்து நம்ம மேலே அதிகமாகும். அது பயந்தான் நம்மளுக்கு அதை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம மேலே அந்த அட்டாக்கை கொடுக்க வருது. நம்ம வந்து எந்த நாய் கடித்தாலும் சரி, வீட்டு நாயோ வெறி நாயோ, முதல்ல வந்து நாய்களுக்கு வந்து சரியான முறையில் 3 மாதத்துக்கு மேல் உள்ள நாய்க்குட்டிகளுக்கு தடுப்பூசி போட்டு அதை வருஷம் ஒரு தடவை தடுப்பூசி போடணும். அப்புறமா இப்போ குட்டி நாய் 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற நாயாக இருந்தால் தாய் நாய்க்கு தடுப்பூசி போட்டிருந்தால் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஒருவேளை நம்மளை நாய் கடிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளையோ இல்லை வேறு ஒரு 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 டாக் இன்னொரு டாகையோ இன்னொரு அனிமல்லையோ கடிச்சிடுச்சுன்னா அந்த இடத்த வந்து நல்லா ஓடுற தண்ணியில்
சுத்தமாக, அதாவது மேலேருந்து கீழே வரா மாதிரி தண்ணியில் கழுவி விட்டோம்னா அந்த கிருமியினுடைய தாக்கம் வந்து வெளியே போகும். அப்புறமா வந்து கார்பாலிக் சோப்பு மூலமாக வந்து அந்த இடத்த கழுவி விடணும். அப்புறமா ஒரு பூண்டினுடைய தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அதை டிஞ்சர் அயோடின் அந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி உடனே அருகில் மருத்துவரிடம் சென்று விலங்குகளாக இருந்தால் கால்நடை மருத்துவரையும் மனிதர்களாக இருந்தால் வந்து மருத்துவரையும் அணுகி தடுப்பூசி போட்டுக்கணும். நார்மலாகவே வந்து நாயில் வந்து ஒரு டெரிட்டரி பிஹேவியர்னு ஒரு பிஹேவியர் இருக்குது. அதாவது நீங்கள் நம்மளால் பார்த்துருப்போம், ஒரு டாக் இருக்கும், வேறு ஒரு நாலு டாக் வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துல இருக்கும், ஒரு டாக் அந்த ஏரியாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாலு டாகும் அந்த டாகை பார்த்து குலைக்கும். என்ன காரணம் கேட்டால் அதனுடைய எல்லை அது, அந்த எல்லைக்குள்ளே வந்து ஒரு புதுசாக ஒரு டாக் வரும்பொழுது அது வந்து துரத்தும், கடிக்க வரும், சண்டை போடும், நிறையா நிகழ்வு நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதே போல் நம்மளே வந்து ஒருவேளை இப்போ இனப்பெருக்க அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுட்டு அந்த நாயை ஒரு இடத்துலேருந்து அது வாழாத இன்னொரு இடத்துல விடும் பொழுது அது மனதளவிலையும் இப்போ அந்த சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய இந்த மற்ற நாய்களிடமிருந்து காப்பாற்றி கொள்வதுலையுமே அதனுடைய குணக்கோளாறுகள் கேரக்டர்ஸ் வந்து நிறையவே மாறுபடும். ஏன்னா இடம் பழக்கப்பட்ட இடம் மாறுபடும், உணவு மாறுபடும், அப்புறம் அந்த டெரிட்டரி பிஹேவியர்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸுடைய பிற விலங்குகளுடைய அட்டாக். ஸோ இதனால் நிறைய கேரக்டர்ஸ் மாறுபடும், அது கூட அக்ரெசிவ்னஸ் அதிகமாகும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, நிறையவே வாய்ப்பு இருக்கிறது.